So 14th Jan 2020, Nifty 12,329 close ஆயிருக்கு. நேத்து நம்ம 12 o'clock அப்டேட் பார்த்தோம். அதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி பில்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அது இல்லாமல் 30 minutes கேண்டில் ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் நமக்கு காமிச்சது, 12,351லையும் 12,390ஸ்லையும் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சது. இன்னைக்கு ஓப்பனிங்க்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி பேன் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். நிஃப்டியில் 12,300ல் பார்த்தீங்கன்னா 19,57,000 பில்ட் ஆயிருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நேற்று டே க்ளோசிங்கில். இதில் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நேற்று 12 மணிக்கு 16 lakhs காமிச்சிட்டு இருந்துச்சு நம்ம பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 11,73,000 இருக்குது, விச் இஸ் நாட் அ ஸ்மால் நம்பர். 12,300 இஸ் கோயிங் டு பி அ வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட் ஃபார் நிஃப்டி. வெரஸ் கரஸ்பாண்டிங் 12,300 காலில் பார்த்தீங்கன்னா 1,08,000 வெளில போயிருக்காங்க நேற்று. So which again adds to the point that 12,300 is a good support. Next day inga resistance varudhu paathinga na or 14 lakhs built a irukku 12,400 la, which can be considered as a resistance. So namakku support vandha paathinga na 12,300 la nariya irukudhu, adukku keela paathinga na 12,143 la irukudhu because of the trend. Whereas nama call option already eduthirukom appadina ஒரு 12,390 12,400 ப்ராஃபிட் புக் பண்ணுறது இட்ஸ் அ பெட்டர் ஆப்ஷன். திருப்பி கீழே வந்துட்டு மேலே போவோம், அப்போ திருப்பி என்ட்ரி கொடுத்துக்கலாம் சேம் சப்போர்ட்டில். பேங்க் நிஃப்டிக்கு எப்படி பேன் அவுட் ஆயிருக்குது நேற்று அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எக்ஸ்பைரிக்கு இன்னும் 3 days தான் இருக்குது. 32,200 4,47,000 கால் சைடில் பில்ட் ஆயிருக்குது, கரஸ்பாண்டிங்காக 3 lakhs தான் இருக்குது புட்டில். அண்ட் 3,200 பார்த்தீங்கன்னா 1,66,000 தான் இருக்கிறதுனால தெர் இஸ் அ ஹை சான்ஸ் தட் பேங்க் நிஃப்டி கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறலாம். கீழே இறங்கும் போது எவ்வளோ கீழே போகும்னு பார்த்தோம்னா 6,33,000 வந்து 32,000 பில்ட் ஆயிருக்கு. ஸோ 32,000 இஸ் அகெயின் அ குட் சப்போர்ட். ட்ரெண்ட் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31,958. ஸோ இது ரெண்டு வச்சும் ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். சம்வேர் அரவுண்ட் 31,950லேருந்து 32,000 வரலையும் பேங்க் நிஃப்டி உள்ளார தைரியமாக என்டர் ஆகலாம் ஒரு வேலை அது கீழே வந்துச்சு அப்படின்னா. வேற 32,200க்கு மேலே அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா 32,200 32,300 ரெண்டுலேயுமே நல்ல ரெசிஸ்டன்சஸ் இருக்குது பிகாஸ் ஆஃப் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இங்கே நீங்கள் பார்க்கலாம் 4,47,000 இருக்குது, அதுக்கப்புறம் 4,05,000 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் கிராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். தைரியமாக நீங்கள் ஒரு புட்டு கூட அங்கே எடுக்கலாம். மற்ற ஸ்டாக்ஸ்லாம் அன்றைக்கி பார்த்துருந்தோம் எப்படி சப்போர்ட் இருக்குது அப்படின்ட்டு. அல்ட்ராஸ்டிக் சிமெண்ட் அன்றைக்கி நம்ம பார்த்த மாதிரியே 4,492 வரலையும் போயிருக்குது, போயிட்டு அதுக்கப்புறம் அது நல்ல ஸ்ட்ராங்காக தான் இன்னும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ரெசிஸ்டன்ஸ் கிடையாது இப்போ வதைக்கு, சப்போர்ட்டும் ரொம்ப கீழே தான் இருக்குது. அதை நீங்கள் 10 ஸ்டாக்ஸாக வாங்கி ஆவரேஜ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். சிமிலர்லி அதர் ஸ்டாக்ஸ் சப்போர்ட் வந்து நல்லா கீழே இருக்குது, நீங்கள் எப்படி அதை பிளான் பண்ணி பண்ணுமோ பண்ணிக்கலாம். லைக் ஆவரேஜ் பண்ணி பை பண்ணுறது, பட் ஒரேடியாக என்டர் ஆகாமல் கீழே வர வர பை ஆன் டிப்ஸ் பண்ணுறது வந்து ஆல்வேஸ் பெட்டர். இங்கே சொல்கிற அளவுக்கு ஒரு ஸ்டாக் இருக்குதுன்னா அது ஐசிஐசிஐ பேங்க், சப்போர்ட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 5,538 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி ஓப்பனிங்லேயே தைரியமாக வாங்கலாம். ஸ்டாக் ஆஸ் சச் இஸ் டூயிங் குட். சில நியூஸஸ்லாம் இருக்குது விச் ஆர் நாட் வெரி ஸ்ட்ராங். சந்தா கோச்சர் மேலே இருக்கிற ப்ராப்ளம் ஏற்கனவே தெரிஞ்சது தான், அந்த ப்ராப்ளம்லாம் தாண்டி எப்பயோ வந்தாச்சு. மேபி அதனால இது ஒரு ரெண்டு நாளாக ஏறாமல் இருக்கலாம். பட் இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸ் எதுவும் கிடையாது, சப்போர்ட் பக்கத்தில் இருக்கிறதுனால தாராளமாக வாங்கிட்டு 527 ஸ்டாப்லாஸாக வைக்கலாம். ஆக்சிஸ் பேங்க் வந்து சப்போர்ட்டுக்கு கொஞ்சம் கீழே க்ளோஸ் ஆயிருக்குது, அதனால என்ட்ராக வேணாம். ஒரு 725 723 அந்த மாதிரி ரேஞ்சில் வாங்கிட்டு 719 ஸ்டாப்லெஸ்ஸாக வச்சுக்கிட்டு அதை ட்ரேட் பண்ணலாம். ஆக்சிஸ் பேங்க் அகெயின் இஸ் வெரி ஸ்ட்ராங், அது ஒரு ஷார்ட் டேர்ம் வீக்னஸ் தான் அதில் இருக்கலாம். மீதி எல்லா ஸ்டாக்ஸுமே சப்போர்ட்டுக்கு மேலே தான் இருக்குது. அதானி போர்ட்ஸ் அகெயின் அவங்களுக்கு நேற்று சப்போர்ட்டை வந்து டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி மேலே போயிருக்குது. இன்றைக்கும் நீங்கள் நல்லா என்டர் ஆகலாம். ஆல் ஆஃப் அ சடன் இது மேலே போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது.
ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மற்ற ஸ்டாக்ஸ்க்கெலாம் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு, ஏதாவதுனா காண்டாக்ட் பண்ணுங்கள், கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறதுக்கு இன்னொரு ஒரு ஆப் இருக்குது, குவான்ஸ் ஆப். அண்டு சார்ட்ஸும் வந்து மொபைலே பார்த்துக்கிறதுக்கு மார்க்கெட் பல்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது, அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். டில் தென் தேங்க்யூ.